வணக்கம். இந்துமா கடலில் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய ஒரு துறையால் ஆளப்பட்டு வருகிற ரீயூனியன் தீவுகள், புதுச்சேரியில் இருந்து அடிமைகளாக ஒப்பந்த கூலிகளாக சென்ற தமிழர்கள் வாழுகிற நிலமாகும். ஏறத்தாழ 1.5 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தீவில் அவர்களுக்கு இன்றைக்கு பிரெஞ்சு குடியுரிமையெல்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் தமிழை படிக்க முடியாதவர்களாக, தமிழை பற்றி பேச தெரியாதவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் கலைகளை மறவாமல் போற்றி கொண்டிருக்கிறார்கள், தமிழ் கோயில்களை வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரீயூனியன் தீவுகளை பற்றி வெளியே தெரியாத வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டவர் அதிகம் அறியாத, புதுச்சேரிக்காரர்கள் மட்டும் அறிந்த ரீயூனியன் தீவுகள் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு கிழக்கே இந்துமா கடலில் உலக வரைபடத்திலே சிறு புள்ளி போல தோன்றக்கூடிய தீவுகளாகும். 65 கிலோமீட்டர் நீளமும் 45 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட சுமார் 8 லட்சம் பேர் வாழ்கிற ரீயூனியன் தீவுகளில் 1.5 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அங்கு தோட்டங்களிலே ஒப்பந்த கூலிகளாக, அடிமைகளாக பிரெஞ்சு காரணி ஆதிக்க காலத்திலே புதுச்சேரியில் இருந்தும், காரைக்காலிலிருந்தும், மாகையிலிருந்தும், ஏனத்திலிருந்தும், சதரநாகூரிலிருந்தும் சென்றவர்களுடைய வாரிசுகள், அந்த தமிழர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு ஒப்பந்த கூலிகளாக சென்றவர்கள், இன்றைக்கு பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு அதன் விளைவாக பிரான்சிலே ஏற்பட்ட மாறுதல்கள் காரணமாக பிரெஞ்சு குறியுரிமை பெற்று பிரெஞ்சு தமிழர்கள் என்று தங்களை அழைத்து கொள்கிறார்கள். ரீயூனியன் வாழ்கிற பிரெஞ்சு தமிழர்கள் தமிழ் பண்பாட்டை பாதுகாத்து வருகிறார்கள். அவர்களை சுற்றி ஆப்பிரிக்க கலாச்சாரமும் பிரெஞ்சு நாகரிகமும் சூழ்ந்திருந்தாலும் அவர்கள் வாழுகிற வீட்டுக்குள்ளேயே அவர்கள் தமிழர்களாக வாழுகிறார்கள். ரீயூனியன் தீவுகளில் தமிழ்ச்சங்கம் நடத்துகிறார்கள். ரீயூனியன் தமிழ்ச்சங்கம் 2013 புத்தாண்டு வாழ்த்து வெளியிட்டது. அந்த வாழ்த்தட்டையை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அந்த அட்டையிலே மருந்துக்கு கூட தமிழ் இல்லை. இது அவர்கள் குற்றமில்லை. தமிழை பேச தெரிந்த அவர்களுக்கு தமிழை படிக்கவோ எழுதவோ தெரியாது. தமிழ் படிப்பதற்கு அங்கே பள்ளிகள் இல்லை. தமிழ் கற்க வாய்ப்புகள் இல்லை. தமிழும் இசையும் நடனமும் இலக்கியமும் கற்றுத்தர தமிழ்நாட்டு அரசும் புதுச்சேரி அரசும் உதவ வேண்டும் என்று ரீயூனியன் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்துமா கடலில் ஒரு தமிழ் துளி, எ டிராப் ஆஃப் தமிழ் இன் த மிடில் ஆஃப் இந்தியன் ஓஷன் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையில் அக்டோபர் 30, 2014 நான் எழுதுகிற போது, தமிழக முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தபோது அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியனை ரீயூனியன் தீவுக்கு அனுப்பி வைத்தார். அந்த ரீயூனியனுக்கு சென்ற அந்த நாவலர் நெடுஞ்செழியனிடத்திலே அங்கிருந்தவர்கள் தங்களுக்கு தமிழ் கற்றுத்தர வேண்டும், அதற்கு தமிழ்நாட்டு அரசு உதவ வேண்டும் என்று ரீயூனியன் தமிழர்கள் கோரியிருந்ததை அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டிருந்தேன். நாவலர் நெடுஞ்செழியன் ரீயூனியன் தமிழர்கள் தமிழ் படிக்க தமிழ்நாட்டு அரசு உதவும் என்று அந்த வாக்குறுதியை அப்போது அளித்திருந்தார். அவரது வாக்குறுதி இன்று வரை எந்த அரசாலும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதியாகவே இருந்து வருகிறது. இந்தி பிரச்சார சபைகள் போல, அலையன்ஸ் பிரான்சே போல, பிரான்ஸ் நாடு ஒவ்வொரு நாட்டிலும் அலையன்ஸ் பிரான்சே நடத்துகிறது. தமிழர்கள் போன நாடுகளிலேயே தமிழ்நாட்டு அரசும் புதுச்சேரி அரசும் தமிழர்களை அவர்கள் சென்ற காலனிகளிலே தமிழை பயிற்றுவிக்கலாமே, அங்குள்ள தமிழ்ச்சங்கத்தை இதற்கு அவர்கள் பயன்படுத்தலாமே என்பது என்னுடைய கருத்தாகும். இத்தனைக்கும் ரீயூனியன் தமிழர்கள் புதுச்சேரிக்காரர்கள். பிரெஞ்சு காலனிக்காவது, காலனிகளுக்காவது, புதுச்சேரியிலிருந்து தமிழர்கள் சென்ற அந்த பிரெஞ்சு காலனி நாடுகளுக்காவது புதுச்சேரி அரசு தமிழ் பள்ளிகளை தொடங்கலாமே, உலகத் தமிழர்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலே இணைப்பதற்கு கனவு கண்ட மனேஷ் தமிழர் நா வீரப்பனார் உலகத் தமிழர் என்று அவர் எல்லா நாட்டு தமிழர்களை பற்றி, ஒவ்வொரு நாட்டிலும் எவ்வளவு தமிழர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதினார். உலகத் தமிழர் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த நூல் மின் நூலாக என்னிடத்திலே ஒரு குறுந்தகட்டிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதை வெளியிட்டால், அதை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். கேட்பவர்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். உலகெல்லாம் பரவிய தமிழர் பற்றி அந்த காலத்தில் அவர் எழுதியதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படும். இப்போதைய நிலை வரை அவர் அதை நாம் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய முதல் மாநாடு 1977 டிசம்பர் 16-17 ஆகிய நாட்களில்
சென்னை மயிலை கற்பாகம்பாள் மண்டபத்திலே நடந்தது. டிசம்பர் 18 பிஜிபி தங்க கடற்கரையிலே நடந்தது. இந்த மாநாட்டில் மொழி நூலறிஞர் தேவனேய பாவாடர் தலைமையில் நடந்த கருத்தரங்கில் தமிழகத்தை சார்ந்த சங்கு சுப்பிரமணியம், புதுவையைச் சார்ந்த நந்திவர்மன், கர்நாடகத்தைச் சார்ந்த ஐ உலகநாதன், கேரளத்தைச் சார்ந்த ஸ்ரீ முத்தையா, ஆந்திரத்தைச் சார்ந்த ஆ ராமலிங்கம், மராட்டியத்தைச் சார்ந்த கா மணிவண்ணன், டெல்லியைச் சார்ந்த கே சுப்பிரமணியன், இலங்கையைச் சார்ந்த இளங்கோ ஆகியோர் உரையாற்றினோம். அந்த விழாவிலே உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய அந்த ரெண்டாவது அந்த மாநாட்டிலே மலாய் மொழியிலே திருக்குறள் வெளியிடப்பட்டது. அறிஞர் சூசை எழுதிய மலாய் திருக்குறள் அந்த விழாவிலே வெளியிடப்பட்டது. அந்த விழாவை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு வெளியிட்டார்கள். முதுபெரும் புலவர் மலேசிய புலவர் ராமதாசர் அவர்களும், ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ் என்று மலேசிய நாளேடுகளுடைய ஆசிரியராக இருக்கிற துவான் சமாட் கெய்ட் அவர்களும், மலேசிய பல்கலைக்கழகத்தினுடைய டாக்டர் இஸ்மால் உசேன் அவர்களும், குமரி அனந்தன் எம்பி அவர்களும், முரசிமாறன் எம்பி அவர்களும், பேராசிரியர் மா நன்னன், கா ராஜாக்கிளி, காசிநாதன் ஆகியோர் பேசிய பிறகு அந்த விழாவிலே அருகோபாலன் அவர்கள் நன்றி உரை ஆற்றினார்கள். நூலாசிரியர் ஜி சூசை அந்த நிகழ்ச்சிகளை அனைவராலும் பாராட்டப்பட்டார். இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த பிரெஞ்சு நாட்டு பேராளர் ஜே பி கனகா அவர்களுக்கும், ரீயூனியன் தேவை சேர்ந்த வி தேவா அவர்களுக்கும் புதுவை பகுத்தறிவாளர் கழகம் 1977 புதுச்சேரியிலே வரவேற்பு அளித்தது. இந்த வரவேற்பு புதுவை வரலாற்றில் முதல் முதலில் பகுத்தறிவாளர் கழகம் துவக்கப்பட்டதையும், அந்த கழகம் 1977 ஆண்டை பெரியார் ஆண்டு 99 என்று குறிப்பதையும் பதிவு செய்யும் படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். செல்லரித்து போன அந்த படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய ரெண்டாவது பண்பாட்டு மாநாட்டுக்கு சென்னையில் நடந்த அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த பிரான்ஸ் ரீயூனியன் பிரதிநிதிகளுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி அந்த படம் இங்கே. அதிலே முதல் வரிசையிலே பாரிஸ் தமிழர் இல்லத்தினுடைய தலைவர் மு கருணாநிதியினுடைய மூத்த சகோதரரும், நாத்திகம் என்று அன்றைக்கு வெளிவந்து கொண்டிருந்த இதழினுடைய செய்தி ஆசிரியருமான செய்தியாளருமான மு வேந்தன் அவர்களும், பிரான்ஸ் நாட்டினுடைய ஜே பி கனகா அவர்களும், புதுவை தாகூர் கலைக்கல்லூரி கணித பேராசிரியர் மா ராஜபாண்டியன் அவர்களும், ரீயூனியன் தீவினரும், நம்முடைய சின்னக்கடை மணிகூண்டு அருகிலே பூர்வீக வீட்டை கொண்டிருந்தவருமான வி தேவா அவர்களும், பகுத்தறிவாளர் கழக தலைவரான நந்திவர்மன் நானும், பாமு அனிஃபா மறைந்த அந்த பாமு அனிஃபா அவர்களும் ஆகியோர் இந்த முதல் வரிசையிலே அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவது வரிசையில் ஆ மாரீசன் அவர்கள், இரண்டாவதிலே அந்த படத்திலே இரண்டாவது பின் வரிசையிலே இரண்டாவதாக நிற்பவர் 15வது வைட்ட திமுக கிளைக்கழக அவைத்தலைவரும், புஸ்ஸி வீதியிலே சரஸ்வதி திருமண மண்டபம் எதிரில் தேவி உலசலவை நிலையம் நடத்தியவரும், நகைச்சுவை ததும்ப கருத்துக்களை வெளியிட்டுகிற ஆற்றல் பெற்ற மறைந்த என்னுடைய ஆர்வலர் நண்பர் மதிவாணன் அவர்கள், அந்த மதிவாணனுடைய மகன் மதிமாறன், பம்பாக்கிரப்பாளையம் வீரசேகர், ஜனோ, சா தாவீது, சி சங்கர், கா சித்தானந்தம் ஆகியோர் இந்த படத்திலே இருக்கிறார்கள். ரீயூனியனுக்கும் புதுச்சேரிக்கும் குவாதலூப்புக்கும் புதுச்சேரிக்கும் நீண்ட நெடிய தொடர்ச்சியான உறவு இருந்தும், குவாதலூப் தமிழர்களுக்காக போராடி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றுத்தந்த ஹென்றி சிதம்பரத்தினுடைய மகன் ஜாக்வி சிதம்பரம் ஜனவரி 2, 2015 மீண்டும் புதுவை வரவுள்ள நிலையில், குவாதலூப் இந்திய பூர்வீக குடிகளுடைய உலக பேரமைப்பு தலைவர், குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஓரிஜின் அந்த குவாதலூப்பினுடைய தலைவராக இருக்கிற மைக்கேல் நாராயணசாமி அவர்கள் ஜனவரி 27, 2015 புதுவை வர இருக்கிற நிலையில், புதுச்சேரியிலே மட்டும் பிரெஞ்சும் தமிழும் அறிந்த ஆசிரியர்கள் கிடைப்பார்கள் என்பதால், குவாதலூப்பிலும் ரீயூனியனிலும் தமிழக புதுவை அரசுகள் தமிழ் பள்ளிகள் தொடங்குவதற்கு ஓய்வு பெற்ற பிரெஞ்சும் தமிழும் அறிந்த புதுச்சேரியிலே இன்றைக்கு தங்களுடைய இறுதி காலத்தை கழித்து கொண்டிருக்கிற அந்த ஆசிரியர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். இதை நான் டெக்கான் கிரானிக்கல் 18 வழியாக நான் தெரிவித்த யோசனையை மீண்டும் இங்கே நிறைவேற்றி, நாவலர் அன்று கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்ற முடியாததற்கு காரணம், தமிழகத்திலே அவர்களுக்கு பிரெஞ்சை தவிர வேறு எதுவும் தெரியாது, ஆங்கிலம் அவர்களுக்கு தெரியாது. பிரெஞ்சின் வழியாகத்தான் அவர்களுக்கு சொல்லித்தர முடியும். தமிழ்நாட்டிலே பிரெஞ்சு தெரிந்த ஆசிரியர்கள் கிடைக்காத காரணத்தினாலே தான் நாவலர் அவர்கள் அன்றைக்கு வாக்குறுதி அளித்தும் கூட தமிழக அரசாலே அங்கே தமிழக பள்ளிகளை தொடங்க முடியவில்லை என்ற நிலையில்,
புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றிருக்கிற பிரெஞ்சு தமிழ் ஆசிரியர்களை இந்த தீவுகளுக்கு தமிழ் கற்பிப்பதற்கு தமிழ்நாட்டு அரசும் புதுச்சேரி அரசும் அனுப்ப வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் ஒரு துறையாக நிர்வகிக்கப்பட்டு வருகிற ரீயூனியன் தீவுகள் பற்றி வெளியுலகம் அதிகமாக அறியாது. இந்த தீவுகளுக்கு அருகில் உள்ள மடகாஸ்கர் போல வெகு தொலைவில் இல்லாத அருகிலேயே இருக்கக்கூடிய பிரிட்டிஷாருடைய சீகல்ஸ் தீவுகள் போல, இந்துமா கடலில் உள்ள பிரபலமான மொரீஷியஸ் போல வெளியுலகு வெளிச்சமிட்டு காட்டப்படாத ஒரு தீவு ரீயூனியன் ஆகும். ரீயூனியன் தீவின் தெற்கிலே பிதான் டெ லா ஃபொர்னேஸ் என்ற எரிமலை இன்றளவும் குமுறி கொண்டிருக்கிற எரிமலை ஆகும். 50,000 ஆண்டு முன்பு முதலிலே இந்த எரிமலை வெடித்து சிதறியது. அதற்கு பிறகு 188 முறை இந்த எரிமலை வெடித்ததாக 1640 பதிவு செய்திருக்கிறார். அந்த எரிமலை 2,631 மீட்டர் உயரமான மலையாக இன்றைக்கு காட்சி தருகிறது. 1980 முதல் உலகெங்கிலுள்ள எரிமலை நிபுணர்கள் அந்த எரிமலையை கண்ணுங்கருத்துமாக கண்காணித்து வருகிறார்கள். ரீயூனியன் தீவில் இன்று வாழ்கிற 700,000 மக்களும் அந்த எரிமலை கக்கிய ஆறிப்போன நெருப்பு குழம்பு வழிந்தோடிய பாதையிலே தான் இன்றைக்கு நடந்து பழகி கொள்கிறார்கள், நடந்து வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளும் அந்த பாதையிலே தான் இங்கிருந்து போவோரை அழைத்து செல்கிறார்கள். இது அந்த எரிமலையை காண்பதற்கு, தூரத்திலே இருந்து அந்த எரிமலையை காண்பதற்கு சுற்றுலா பயணிகள் ஆர்வமோடு சென்று பார்க்கிறார்கள். ரீயூனியன் தீவுகளின் வடமேற்கிலே உள்ளது சிராக் தி மஃபாத்தே. இங்கு செல்ல சாலை வசதிகளே கிடையாது, வாகனங்களே கிடைக்காது, ஹெலிகாப்டர்களே பறந்துதான் 2,200 இடம் உள்ள இந்த உயரமான மலை மீது நீங்கள் அந்த மலைப்பகுதியை நீங்கள் சுற்றி பார்க்க முடியுமே தவிர நடந்தோ வேறு வழியிலோ அந்த மலைப்பகுதிக்கு நீங்கள் செல்ல முடியாத ஒரு பகுதியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ரீயூனியன் தீவுகளுடைய தலைநகரான செயின்ட் டெனிஸுக்கு 45 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது சிராக் தி சலாசி. மிக ஆழமான நெடிய இந்த பள்ளத்தாக்கில் வரிசையாக 100க்கும் மேற்பட்ட நீர்வீழ்ச்சிகள், நயாகரா நீர்வீழ்ச்சியை போன்ற நீர்வீழ்ச்சிகள் அதிலே இருக்கின்றன. இதிலே மிக அழகான அருவி லவ்வொயில் தி லா மெரி ஆகும். இந்த மலை பள்ளத்தாக்கிலே தான் பிரெஞ்சு அரசால் மிக அழகான கிராமம் என்று விருதளித்து சிறப்பிக்கப்பட்ட ஹெல்போர்க் கிராமம் இருக்கிறது. உண்மையில் இந்த அழகிய சிறிய மலைநகரம் கிரையோல் பண்பாட்டினுடைய அடையாள சின்னமாக விளம்புகிறது. இங்கு இயற்கையாகவே பூமிக்குள்ளிருந்து சுடுநீர் பீச்சி அடிக்கிற சுனைகள் இருக்கின்றன. சிராக் தி சிலோஸ் என்று அழைக்கப்படுகிற ஊர் ரீயூனியன் தீவுகளினுடைய மையப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. சரக் எனவும் கல்தெரா எனவும் சொல்லப்படுகிற மலாய் மொழி சொல்லிலே அதன் மூலச்சொல் திலா திசுலோ சிலோசியா ஆகும். ஒருவர் விட்டு பிரியா விரும்பாத இடம் என்று அந்த அழகிய ஊரினுடைய பெயருக்கு பொருள் சொல்கிறார்கள். ரீயூனியனின் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் அடிமை தலையிலிருந்து தப்பிச் சென்று அடைக்கலம் புகுந்த பகுதி சிலோஸ் சிலேவ்ஸ் என்ற அடிமைகள் காரணமாக இந்த பெயர் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். சூரிய குளியலுக்கு பெயர் பெற்ற கடற்கரைகள் நிரம்பிய செயின்ட் கில்ஸ் லே பெயின் என்ற கடற்கரையோர ஊர் ரீயூனியனில் இருக்கிறது. ரீயூனியன் பற்றி இதை அறிமுகம் செய்ய நம்மை கிரையோல் பண்பாடு என்கிறார்களே, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன பண்பாடு என்ற தேடலுக்கு நாம் ரீயூனியனை பற்றி ஆராய்கிற போது செல்ல வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். கிரையோல் என்ற சொல் 16ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் மேற்கிந்திய தீவுகளிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் குடியேறிய பிரெஞ்சு ஸ்பானிஷு போர்த்துகீசிய குடியேறிகளின் வழித்தோன்றர்கள் குறிக்க புழக்கத்திலே வந்த சொல்லாகும். கிரையோல் என்ற சொல்லினுடைய மூலச்சொல் போர்த்துகீச மொழி சொல்லான கிரையோ உலுவோ என்ற சொல்லில் இருந்து பிறந்த சொல்லாகும். யஜமானனின் வீட்டில் பிறந்த அடிமை என்பது இந்த போர்த்துகீசிய மொழி சொல்லினுடைய பொருளாகும். அடிமைகளாக கொண்டு வரப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்த தமிழர்கள் அவர்கள் வாழ்ந்த முதலாளிகளினுடைய வீட்டில் பண்ணைகளில் தோட்டங்களிலே பிறந்த பிள்ளைகள் இதுபோல் கிரையோல் என்று அழைக்கப்பட்டார்கள். அது கலப்பு திருமணங்களாகவும் கூட அமைந்தது. இந்த ஒரு முதலாளிகளுக்கும் அடிமைகளுக்குமான கலப்பு திருமணம், இந்த ஒரு சொல்லே ஐரோப்பிய காலனி ஆதிக்கத்தினுடைய விரிவாக்கம் ஏற்படுத்திய சமூக தாக்கத்துக்கு அடையாளமாக விளங்குகிறது. ஆங்கில சொல் கிரையோல் பிரெஞ்சு கிரையோல்
இருந்தும் அந்த சொல் போர்ச்சுகீசிய சொல்லான கிரியோ யுலோவிலிருந்தும் உருப்பெற்றிருக்கிறது. மேற்காப்பிக்கு ஆப்பிரிக்காவில் 15ஆம் நூற்றாண்டு அளவில் போர்த்துகீசியர்கள் வணிக மையங்கள், இராணுவ முகாம்கள் அமைத்தபோது அவர்களோடு போதுமான போர்த்துகீசிய பெண்களை அவர்கள் அழைத்து செல்லவில்லை. இதனால் உள்ளூர் மக்களோடு கலப்பு திருமணங்களை அவர்கள் செய்து கொண்டார்கள். இந்த கலப்பு திருமணங்களால் பிறந்தவர்களே கிரையோல் என்று அழைக்கப்படுகிறார்கள். கோதலூப்பில் அந்த கிரையோல் மொழியில் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளை எச்சரிக்கிற வாசகம், மெதுவாக செல்லுங்கள் பிள்ளைகளே விளையாடுகிறார்கள் என்று எழுதப்பட்ட அறிவிப்பு பலமிகு மூலம் அந்த கிரையோல் மொழி எந்த எழுத்து வடிவத்திலே எப்படி எழுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் இங்கே பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் என்ற தலைப்பில் 13/4/2004 நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏட்டிலே நான் ரீயூனியன் தீவுகள் பற்றி எழுதினேன். மலாய், அராபிய, ஐரோப்பிய கடலோடிகள் வந்து சென்றுள்ள தீவாக, அவர்கள் வந்து சென்றும் குடியேறாத தீவாக மொரீஷியா, ரோட்ரிக்ஸ், ரீயூனியன் அடங்கிய தீவுகளை, அந்த தீபகற்பத்தை 1512 கண்டறிந்த பிறகு போர்த்துகீசிய கடலோடி பெட்ரோதி மஸ்கென்ஹால் அவர்கள் மஸ்கெரன்ஹாஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த தீவுக்கு, அதை அந்த கடலோடியின் பெயரால் அந்த தீவுகள் மஸ்கெரன்ஹாஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த தீவுகளை 1642 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அனுப்பிய செயிண்ட் லூயி என்ற கப்பல் அங்கே சென்று அடைந்த பிறகு பிரெஞ்சுக்காரர் வசமாக அந்த தீவு ஆன பிறகு அந்த தீவுக்கு போர்போன் தீவு என்று பிரெஞ்சு அரசால் பெயரிடப்பட்டது. 5 நதிகள் பாய்கிற இந்த சின்னஞ்சிறு தீவுக்கு 5 நூற்றாண்டுகள் முன்பாகவே புதுச்சேரி தமிழர்கள் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள். இவர்கள் வாழ்வில் பிரெஞ்சு புரட்சி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 1848 நடந்த இந்த பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக காலனிகளிலே அடிமை முறையை ஒழிக்க பிரெஞ்சு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. மர்த்தினிக், குவாதலூப், கயானா, ரீயூனியன் ஆகிய பிரெஞ்சு காலனிகளில் 1794 அடிமை முறை ஒழிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பின்பு ஏற்பட்ட நெப்போலியன் ஆட்சியிலே மீண்டும் அடிமை முறை புத்துயிர் அளிக்கப்பட்டு நடைமுறையிலே இருந்தது. அதை பிரெஞ்சு நாட்டினுடைய பாராளுமன்றம், பிரெஞ்சு தேசிய அசம்பிளி, 27/1848 மனிதனுடைய சுயமரியாதை மீது மிகப்பெரிய தாக்குதல் என்று அடிமை முறையை வர்ணித்தது. குடியரசு கோட்பாட்டுக்கே எதிரானது அடிமை முறை என்று பிரெஞ்சு நாடாளுமன்றம் சொன்னது. பிரான்சின் காலனிகளிலும் அதன் ஆதிக்க பகுதிகளிலும் அடிமை முறையை ஒழிக்காவிட்டால் மிக பெரும் போராட்டங்கள் காலனிகளிலே வெடிக்கும் என்று எச்சரித்தது பிரெஞ்சு நாட்டினுடைய நாடாளுமன்றம். இதன் விளைவாக 262,564 பேர் அந்த தேதியிலே 27 ஏப்ரல் 1848 262,564 அடிமைகள் அடிமை தலையிலே இருந்து விடுபட்டார்கள். இவர்கள் பெரும்பாலும் மேற்கிந்திய தீவுகளிலும் ரீயூனியனிலும் கரும்பு தோட்டங்களிலே கூலிகளாக இருந்தவர்கள் என்று நான் அன்றைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே எழுதியிருந்தேன். அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் ஆப்பிரிக்க கருப்பிற அடிமைகள் கிடைக்கவில்லை. அடிமைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் பிரெஞ்சு இந்தியாவிலே இருந்து, குறிப்பாக புதுச்சேரியிலே இருந்து ரீயூனியனுடைய கரும்பு தோட்டங்களுக்கும் காஃபி தோட்டங்களுக்கும் அடிமைகள் கொண்டு செல்லப்பட்டார்கள். இயற்கையினுடைய சீற்றங்களை, அதனால் அங்கே அடிக்கடி வீசுகிற புயல்களை எதிர்கொண்டு அவர்கள் தோட்டங்களிலே கூலிகளாக உழைத்து தேய்ந்தார்கள் புதுச்சேரி தமிழர்கள். பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் வசமிருந்த ரீயூனியன் தீவுகளை பிரிட்டன் கைப்பற்றி 5 ஆண்டுகள் தன் வசம் வைத்திருந்தது. அப்போது கரும்பே பிரதான அந்த பயிராக அந்த ரீயூனியனிலே பிரிட்டிஷ்காரர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால் பல சிறு விவசாயிகள் தங்கள் பயிரிடுகிற நிலங்களை பிரெஞ்சு முதலாளிகளுக்கு விற்றுவிட்டு நாட்டினுடைய உட்புறம் அடர்ந்த காடுகளுக்கு நிலங்களை தேடி விவசாயம் தொடர இடம் பெயர்ந்தார்கள். இந்த காலகட்டத்திலேதான் அந்த ரீயூனியன் தீவுகளில் தெஸ்பாசின் சகோதரர்கள், புதுச்சேரியில் அவர்கள் பெயரால் ஒரு தெரு இருக்கிறது, தெபாசின் சகோதரர்கள் மிகப்பெரிய சர்க்கரை ஆலை அதிபர்களாக அங்கே உயர்ந்தார்கள். தொழில் முன்னேற்றமும் செழித்த பொற்காலமும் அந்த ரீயூனியன் தீவுகளிலே 1870 வரை தான் நீடித்தது. சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது. கியூபாவிலே சர்க்கரை ஆலைகள்
அங்கே வலுத்தன. அவர்களோடு போட்டி போட முடியாமல் நிலைமை ரீயூனியனுக்கு ஏற்பட்டது. இந்த காரணங்களாலே ரீயூனியன் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது. நிலமும் செல்வமும் ஒரு சேர மிகச்சிறிய பிரெஞ்சு செல்வந்தர்கள் கையிலே சிக்கி கிடந்தன. முதலாம் உலகப்போர் முடிவுக்கு வந்த நிலையில் உலகத்திலே மீண்டும் சர்க்கரைக்கான தேவை அதிகரித்தது. இதனால் ரீயூனியன் மீண்டும் அதனுடைய பொருளாதாரம் உச்சநிலை எட்டத் தொடங்கியது. இரண்டாம் உலகப்போர் வந்தது. அந்த இரண்டாம் உலகப்போரில் ரீயூனியன் தீவு முற்றுகைக்கு ஆளானதால் மீண்டும் ரீயூனியனுடைய பொருளாதாரம் பின்னடைவை சந்தித்தது. பிரெஞ்சு அரசு சட்டப்படி பிரான்ஸ் நாடு தன்னுடைய காலனிக்கு எவ்வளவு பணம் செலவிடுகிறதோ அதைவிட கூடுதலான வருவாய் ஈட்டக்கூடிய பொருள்களை அந்த காலனி பிரான்ஸ் நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. இந்த நிபந்தனை ரீயூனியனை பொறுத்தவரை பிரெஞ்சு அரசால் 1946 தளர்த்தப்பட்டது. காலனியாக இருந்த ரீயூனியன் பிரெஞ்சு அரசின் கீழ் உள்ள ஒரு துறையாக டிபார்ட்மெண்ட்டாக அப்போதுதான் மாற்றப்பட்டது. பிரான்சு தாயகம் அனுபவிக்கின்ற சமூக அரசியல் சமத்துவத்தினுடைய பலன்கள் ரீயூனியனை அப்போது முதல் அடைய தொடங்கின. இது பிரெஞ்சு அரசின் கீழ் இருந்தாலும் ரீயூனியன் இன்றைக்கு ஒரு வட்டார கவுன்சிலின் கீழ் ஆளப்பட்டு வருகிறது. ஒரு வளர்ச்சி கவுன்சில் என்பதைப் போல அந்த ரீயூனியன் வட்டார கவுன்சிலினுடைய ஆட்சியின் கீழ் இன்றைக்கு ரீயூனியன் இருக்கிறது. அந்த ரீயூனியன் வட்டார கவுன்சில் தலைவராக 26 மார்ச் 2010 முதல் இருப்பவர் திதியர் ராபர்ட் ஆவார்கள். 26 ஏப்ரல் 1964 பிறந்த திதியர் ராபர்ட் அவர்கள் பிரான்சு நாட்டினுடைய புகழ்பெற்ற கட்சியான யூனியன் ஃபார் பாப்புலர் மூமெண்ட் கட்சியை சார்ந்தவர் ஆவார்கள். 2510 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ரீயூனியனில் 720,934 பேர் வாழ்கிறார்கள். பிரெஞ்சுக்காரர்கள், ஆப்பிரிக்கர்கள், மலாய், சீனர்கள், தமிழர்கள் ஆகியவர்கள் வாழ்கிறார்கள். பிரெஞ்சு ஆட்சி மொழியாக இருந்தாலும் கூட மக்களுடைய அன்றாட பயன்பாட்டிலே கிரையோல் மொழி இருக்கிறது. பிரெஞ்சு மொழியை அடிப்படையாக கொண்டு மலாய் தமிழ் சொற்கள் கலந்த கலவை மொழியாக அந்த கிரையோல் மொழி இருக்கிறது. எல்லோருக்கும் பிரெஞ்சு மொழி புரியும், ஆனால் பலரால் பிரெஞ்சு மொழி பேச தெரியாது, பொருள் புரியாது. பிரெஞ்சு தெரிந்திருந்தால் அவர்கள் அந்த சமுதாயத்திலே கற்றவர்கள் என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். பிரான்சுடன் பொருளாதார பண்பாட்டு உறவுகளை பேணி வருகிற ரீயூனியனை தி பிரான்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் என்று அவர்கள் இந்து மா கடலில் ஒரு பிரான்சு என்று அவர்கள் வர்ணித்தார். இதற்கு பதிலடியாகத்தான் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் 30/10/2014 எழுதிய கட்டுரையில் இந்து மா கடலில் ஒரு தமிழ் துளி என்று தலைப்பிட்டேன். இந்து மா கடலில் ஒரு பிரான்ஸ் என்று பிரான்ஸ் நாட்டவர்கள் சொன்னார்கள் அல்ல, இந்து மா கடலில் ஒரு தமிழ் துளி என்று ரீயூனியன் தீவுகளை நான் வர்ணித்து எழுதினேன். ரீயூனியன் வாசிகளில் 86% ரோமன் கத்தோலிக்க மத பிரிவினர் ஆவார்கள். ரீயூனியனில் முதல் முதலாக குடியேறியவர்கள் அங்கு கிறித்துவ மதத்தை கொண்டு வந்தார்கள். ஒப்பந்த கூலிகளாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் அவர்களோடு போடப்பட்ட ஒப்பந்தங்களில் சம்பந்தப்பட்ட கூலிகளுடைய மத நம்பிக்கைகளிலே பதிக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தது. ஆனால் நடைமுறையில் அது மீறப்பட்டது. மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். தமிழர்கள் சர்ச்சுக்கு போக வேண்டும், பிரெஞ்சு பாணி உடைகளையே அணிய வேண்டும், பிள்ளைகளுக்கு கிறித்துவ பெயர்களை சூட்ட வேண்டும் என்ற வற்புறுத்தப்பட்டார்கள். 18ஆம் நூற்றாண்டில் அப்போதுதான் அங்கு இந்து கோயில்கள் ஏற்பட தொடங்கின. ரீயூனியன் தீவில் 25 ஆகஸ்ட் 1900 செயின்ட் ஆந்திரே நகரில் முருகன் கோயில் கட்டப்பட்டது. 6 ஜூலை 2003 5 ஆண்டு காலம் புனரமைப்பு பணிகள் நடந்து குடமுழுக்கு செய்யப்பட்டது அந்த முருகன் கோயிலில். ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்களுக்கு தைப்பூச திருவிழாவை ரீயூனியன் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். ரீயூனியன் தீவில் எதிர் திசைகளில் அந்த தீவினுடைய இருபுறமும் செயின்ட் ஆந்திரே நகரிலும் செயின்ட் லூயிஸ் நகரிலும் முருகனுக்கு அவர்கள் காவடி எடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் காவடி எடுக்கிறார்கள். தைப்பூச நாளில் ஜனவரி 29 காலை 5 மணிக்கு அபிஷேகம் என்ற நீராட்டு நடைபெறும். 10 நாட்கள் அவர்கள் அந்த விழாவை எடுத்து 10ஆம் நாளன்று காலை 6:30 துவங்குகிற காவடி ஊர்வலம் 13 மணி நேரம் அந்த ஊரை வலம் வந்து ஊர்வலமாக நடக்கும். தீ மிதிக்கிற பழக்கமும் அங்கு உண்டு, தீ மிதிக்கிற விழாக்களும் உண்டு. ரீயூனியன் தமிழர்கள் தீ மிதிக்கிற அந்த படத்தை, அதிலும் ஒரு பெண் தீ மிதிக்கிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள்.
எங்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை இருக்கலாம், ஆனால் நாங்கள் பண்பாட்டு அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையிலும் இந்தியர்கள் என்கிறார் இந்திய பூர்வீக குடிகளுடைய உலக பேரமைப்பு தலைவர் பால் கனகா. 1848 1860 இடையே 38,000 இந்தியர்கள் ஒப்பந்த கூறிகளாக, இந்தியர்கள் என்று சொன்னால் புதுச்சேரிக்காரர்கள், ரீயூனியனுக்கு வந்தார்கள். அப்படி வந்தவர்களுடைய ஆவணங்கள் அழிக்கப்பட்டன. தாயகம் திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. தாயகத்துடன் எல்லா தொடர்பும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பலரும் பொருள் தன்னுடைய அர்த்தம் புரியாமல் பொருள் புரியாமல் இன்றைக்கும் இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஒப்பிப்பார்கள், ஆனால் அது எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இங்கு வந்திருக்கிற இந்தியர்களின் 90% ரீயூனியனில் தமிழர்கள். செயின்ட் டெனிஸ் நகரத்தினுடைய மேயர், அந்த நாட்டினுடைய ரீயூனியன் தலைநகரத்தாக இருக்கிற செயின்ட் டெனிஸ் நகர மேயர் ரீயூனியன் தலைநகரில் 9 சதுர மீட்டர் இடம் ஒதுக்கி 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலும் ரீயூனியனுக்கு ஒப்பந்த கூலிகளாக வந்தவர்களுடைய நினைவு சின்னம் அமைக்க, புதுவை காரைக்கால் மாகே ஏனாம் சந்திரகூரிலிருந்து வந்தவர்களுடைய நினைவை அமைப்பதற்காக 16 டிசம்பர் 2013 அங்கிருக்கிற நகராட்சி அனுமதி வழங்கி 28 2014 அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோபியோ, குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஓரிஜின், அந்த அமைப்பினுடைய முதல் தலைவரும் பல் மருத்துவருமான டாக்டர் லீனா ஆறுமுகம் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அகமா லட்சுமி, அகமா மோகன், ஆறுமுகம் சார்லஸ், பாதத் ரபியா, பாலமுருகன் ஜெயராம், கமலம் நரசிங்கம், ஷண்முகம் செல்வம், லட்சுமி கார்மன், நர்சி அசோக், வேலமா அகுஸ்தீன், முனியப்பிள்ளை டேனியல், ராமசாமி ஜான் ரெஜிஸ், இன்று இதை போல கோலம் உசேன் முத்தாலி ஆகியோர் ரீயூனியனிலுடைய இந்திய தூதரிடம் 7 பிப்ரவரி 2014 இந்தியர்கள் வந்த வருகைக்கான நினைவு சின்னம் அமைக்க 1,00,000 யூரோ தேவைப்படும், இந்திய அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறார். இந்த அமைப்பினுடைய தலைவராக இன்றைக்கு இருப்பவர் ஒரு பத்திரிகையாளர், புகழ்பெற்ற செய்தியாளர். கோபியோ, குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஓரிஜினுடைய தலைவராக பத்திரிகையாளரான ஜான் ரிஷி ரிஜிஸ் ராமசாமி இருக்கிறார். இந்த ரீயூனியன் தீவுகளுக்கு புதுச்சேரியிலிருந்து குடியேறியவர்கள் பலர் குடியேறி இருக்கிற இந்த நாட்டில் பழந்தமிழ் நாட்டுப்புற கலைகளை மறக்காமல் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ரீயூனியன் நாட்டினுடைய நந்தா இசை நிறுவனமும் அங்கிருக்கக்கூடிய மகாபத்ரகாளியம்மன் கோயில் நிர்வாகமும் இணைந்து 2004 ஏப்ரல் 14 முதல் 18 நான்கு ஊர்களில் தமிழ் புத்தாண்டு விழாவை நடத்தினார்கள். அந்த விழாவிலே பங்கேற்க தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி நாட்டுப்புற கலைத்துறை ஆசிரியர் கலைமாமணி அன்பரசன் தலைமையில் தமிழ்நாடு அரசினுடைய இசைக்கல்லூரி மாணவ மாணவிகளான கலா, விஜயலட்சுமி, செல்வராஜ், நல்லுசாமி, சாந்தியோ ஆகியோர் அந்த ரீயூனியன் தீவுகளுக்கு 2004 சென்றார்கள். இப்போதும் போய்கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு குழுவாக போகிறார்கள், ஒவ்வொரு ஆண்டு போகிறார்கள், புதுவையிலிருந்து போகிறார்கள். அந்த ரீயூனியன் பயணத்துக்கு முன்பு இந்த குழு விசா வாங்குவதற்காக புதுச்சேரிக்கு வந்திருந்தது. அந்த குழு புதுச்சேரியிலே விசா பெறுவதற்கு முன்பாக இங்கிருந்த அதற்கு விசா பெறுவதற்கு அப்போது இங்கிருந்த கல்வி அமைச்சராக இருந்த லட்சுமி நாராயணனும் பிரெஞ்சு மக்களுடைய பிரதிநிதியாக இருந்த எழிலன் சுப்பராயனும் விசா பெற அவர்களுக்கு உதவினார்கள். இந்த குழுவினர், ரீயூனியன் சென்ற இந்த குழுவினர் இசை பேரறிஞர் இரா திருமுனகரனையும், லெப்டினன்ட் கர்னல் முகமது முஸ்தபாவையும், புதுச்சேரியினுடைய குரல் ஆசிரியர் வீர மதுரகவியையும் சந்தித்து ஆசி பெற்று அந்த கலைமாமணி அன்பரசனுடைய கலைக்கோட்டம் குழு 2004 ரீயூனியன் சென்றது. அவர்கள் அதற்கு அடையாளமாக எனக்கு ஒரு சஃபாரி உடையை கூட அப்போது பரிசளித்தார்கள். இப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கே தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம் எல்லாம் நடக்கிறது, ஆனால் தமிழ் கிடையாது, தமிழ் தெரியாது, தமிழ் படிக்க முடியாது. இந்த நிலைமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் பிரெஞ்சு அரசாங்கமும் புதுச்சேரி அரசாங்கமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இதிலே தலையிட்டு அங்கிருக்கிற தமிழர்களுக்கு அவருடைய தாய்மொழி கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதுதான் ரீயூனியன் தமிழர்கள் பற்றிய இந்த நிகழ்ச்சி வாயிலாக இவர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோளாகும். நன்றி, வணக்கம்.